வணக்கம் பொதுச் செய்திகள் தொற்று அபாயம் குறித்து மக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கூடுதல் கவனத்துடன் ஊரடங்கை பின்பற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள அளவிலே ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் தயாரிக்கப்படும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல் தொற்று பரவலால் சீனா மீது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தல் கோயம்பேடு காய்கறி சந்தையில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு மலர் மற்றும் காய்கறி அங்காடிகள் மாதவரத்திற்கு மாற்றம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் வழங்கப்பட்டு வரும் எந்த சலுகையையும் நிறுத்தும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை கொரோனா பரவல் அடுத்த ஆண்டிற்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் ஒத்திவைக்கப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படும் போட்டிகள் ஏற்பாட்டு குழு தலைவர் யோசிடோ மோரி விரிவான செய்திகள் கொரோனா தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் இன்று குடிமைப்பணி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு குறித்து ஆலோசனை நடத்தினார் கொரோனா தொற்று பாதிப்பு மேலாண்மை நடவடிக்கைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பனிரெண்டு குழுக்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணியில் உள்ள அதிகாரிகளின் செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று கூறினார் கொரோனா நோய் தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் விளையாட்டுத்தரமாக இருக்கிறார்கள் என்றும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனா பரவுவதை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று ஏற்படுத்தும் பாதிப்பை நன்கு உணர்ந்து கொண்டு அலட்சியமாக செயல்படுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் காய்கறி சந்தைகளில் மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என்றும் கொரோனா தொற்று குறித்து காவல்துறையும் உள்ளாட்சித்துறையும் ஒலிபெருக்கி மூலம் வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் வெளிநாடுகளில் மக்கள் ஊரடங்கு மற்றும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால்தான் பெரிய இழப்பை சந்தித்து வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி அப்போது எச்சரித்தார் இதனிடையே ஊரடங்கை மேலும் நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் வரும் வியாழன் முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை வளாகத்தில் சமூக பரவலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோயம்பேட்டில் கொத்தமல்லி தலை விற்பனை செய்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் நேரடியாக வர தடை விதிக்கப்படுகிறது மேலும் கோயம்பேடு வணிக வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் சில்லறை விற்பனையும் முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் தற்போது செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் வரும் வியாழன் முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு வணிக வளாகத்திற்குள் காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் பொருட்களை இறக்கி வைத்த பின் அந்த வாகனங்கள் வெளியேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலையிலிருந்து காலை ஏழு முப்பது மணி வரை சில்லறை விற்பனைக்காக காய்கறிகளை வாங்க வியாபாரிகள் அனுமதிக்கப்படுவார்கள் இது உணவு தானிய அங்காடிக்கும் பொருந்தும் மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் உள்நாட்டு அமைப்புகளை சார்ந்த திறந்தவெளி மைதானம் மற்றும் பேருந்து நிலையங்களில் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அறிவித்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்று பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஆயுத தளவாட உற்பத்தி நிறுவன வாரியங்கள் ஆகியவற்றின் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து இந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அவர்களது தொழிலில் ஏற்பட்டுள்ள தேக்கம் மற்றும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் அவர்களது பங்களிப்பு உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டறிந்தார் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் கொரோனா தொற்றிற்கு எதிராக போராடுவதற்கான உத்தியையும் இந்த சவாலான தருணத்தில் கடந்த பிறகு எதிர்கால திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்ததாக அமைச்சர் கூறினார் கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள இந்தியாவிலேயே ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் தயாரிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் சுயாட்சி நிறுவனங்களின் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆலோசனை நடத்தினார் நாட்டில் முன்னூறு மாவட்டங்களில் கொரோனா தொற்றால் பெரும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் நூற்று இருபத்தி ஒன்பது மாவட்டங்கள் சிவப்பு மண்டல பகுதிகளாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள இடங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் எண்பது மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரத்தில் புதிய கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்றும் நாற்பத்தி ஏழு மாவட்டங்களில் கடந்த இரண்டு வாரங்களில் புதிய கொரோனா தொற்று எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை பரிசோதிக்கும் நடவடிக்கையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சிறப்பான பணிகளை செய்து வருவதாகவும் உயிரி தொழில்நுட்பத்துறை தடுப்பு மருந்துகளை உருவாக்குவதில் மிக சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது தெரிவித்தார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் அனுமதியுடன் இந்தியாவிலேயே விரைவில் துரித பரிசோதனை கருவிகள் தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார் இதனிடையே நாட்டில் இதுவரை ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி மூன்று கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள நாடு முழுவதும் இருநூற்று எண்பத்தி மூன்று அரசு பரிசோதனைக் கூடங்களும் தொன்னூற்று நான்கு தனியார் பரிசோதனைக் கூடங்களும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் பிளாஸ்மா சிகிச்சை மூலம் குணமாகும் கொரோனா நோயாளிகள் மூலம் பிறருக்கு நோய் தொற்று பரவாது என்றும் மத்திய சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரசால் பாதிக்கப்படுவது ஒரு கழகம் கிடையாது என்றும் அது குணமடையக்கூடியதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் சீனா மீது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் யூஹான் மாகாணத்திலிருந்து கொரோனா தொற்று பரவியதால் அந்நாடு மீது அமெரிக்கா இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கடும் அதிருப்தியில் உள்ளன கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா கொரோனா தொற்றை சீனாதான் பரப்பியது என்று குற்றம் சாட்டி வருகிறது கொரோனா தொற்று குறித்து முழுமையான தகவல்களை தெரிவிக்கவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் மீது குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த நிறுவனத்திற்கு அளித்து வந்த நிதியையும் நிறுத்தி உத்தரவிட்டுள்ளார் கொரோனா தொற்று பிரச்சனையால் சீனாவில் செயல்பட்டு வரும் பல்வேறு நாட்டு நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றன சீனாவின் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தியால் மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் உற்பத்தி துறையில் இந்தியாவிற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் புதுதில்லியில் காணொலி காட்சி மூலம் மாநில முதலமைச்சர்கள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி துறையில் எதிர்வரும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மின்னணு உற்பத்தி துறையில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் விரைவில் ஏற்பட இருப்பதாகவும் அவர் அப்போது குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் பாதிப்புகளை சந்தித்து வரும் பல்வேறு துறைகள் எதிர்காலத்தில் பல வாய்ப்புகளை பெறும் சூழ்நிலையில் ஏற்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் எதிர்வரும் நல்ல வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள இளைஞர்கள் மத்தியில் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் என்றும் இதில் மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் கூறினார் தில்லியில் இருநூறுக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவ பணியாளர்கள் இருநூறு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் தில்லியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி எட்டாக அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள பிரத்யேக மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு தொற்றால் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் ஆனால் பிற மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு தான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தில்லியில் உள்ள பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு மருத்துவமனையில் அறுபது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் பெரும்பாலானோர் தில்லியில் சிவப்பு மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜகாங்கீர்பூர் என்ற இடத்தில் பணிக்கு வருபவர்கள் என்றும் அவர் கூறினார் ஊரடங்கு உத்தரவு உரிய நேரத்தில் பிறப்பிக்கப்பட்டதால் தான் கொரோனா தொற்று பரவல் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் அப்போது குறிப்பிட்டார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் வழங்கப்பட்டு வரும் எந்த சலுகையையும் நிறுத்தும் என மத்திய அரசுக்கு இல்லை என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள உண்மை கண்டறியும் சோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனப்படும் வீட்டு வாடகைப்படி ஓடிஏ எனப்படும் கூடுதல் பணிநேரப்படி நேரப்படி லீவ் என்காஸ்மெண்ட் என்று அழைக்கப்படும் இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு சலுகை எல்டிசி என்ற விடுப்பு பயண சலுகை டிஏ என்ற பயணப்படி உள்ளிட்ட எந்தவிதமான சலுகைகளும் படிகளும் நிறுத்தும்படி நிறுத்தப்பட மாட்டாது என்று அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் இத்தகைய செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் இவற்றில் உண்மையில்லை என்றும் வழக்கமாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சலுகைகள் மற்றும் படிகள் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இத்தகைய தவறான வழிநடத்தும் சமூக ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்றும் அவற்றை மேற்கொண்டு பரப்ப வேண்டாம் என்றும் அந்த தகவலில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வளைகுடா நாடுகளில் கொரோனா தொற்று காரணமாக சிக்கி தவிக்கும் ஏராளமான இந்தியர்களை மீட்டு வர தயார் நிலையில் இருக்குமாறு இந்திய விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியாவும் இந்திய விமானப்படையும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன சூழ்நிலையை கண்காணித்து வருவதாகவும் சரியான தருணத்தில் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்கு தேவையான திட்டத்தை வகுத்து வருவதாகவும் ஏர் இந்தியா மற்றும் இந்திய விமானப்படை விமானங்கள் தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அந்த அமைப்புகள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு உயரதிகாரி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமாக இருந்தபோதிலும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் நாடு திரும்பவே விருப்பம் தெரிவித்துள்ளனர் வான்வழி பயணமும் இதர பயண வழிமுறைகளும் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அங்கு சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் ஏராளமான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு நாட்டிற்கு திரும்பும் தங்களது ஆவலை வெளிப்படுத்தி வருவதாகவும் மத்திய அரசு இதற்கென ஆலோசனை நடத்தி அவர்களை அந்தந்த நாடுகளிலிருந்து மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு தேவையான திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதுவரை ஏழாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் இருபத்தி இரண்டாயிரத்தி பத்து பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனாவால் பாதிப்படைந்து குணமடைந்தோரின் விகிதம் இருபத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் நேற்று ஒரே நாளில் நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் பதினேழு மாவட்டங்களில் புதிதாக யாருக்கும் தொற்று பாதிப்பு கண்டறியப்படவில்லை என்றும் தொடர்ந்து பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் पिछले एक दिन में अगर हम देखें तो देश में 1,543 नए केसेज आए हैं जिससे कि हमारे टोटल कंफर्म केसेस की संख्या अब 29,435 हो चुकी है और अगर हम देखें कि जो हमारे केस एक्टिव मेडिकल सुपरविजन में हैं, तो उनकी संख्या इक्कीस है अब तक पिछले 24 घंटे में 684 पेशेंट्स हैव बीन फाउंड है जिससे कि हमारा टोटल लोग जो क्योर हुए है वह संख्या 6,868 हो चुकी है इससे हमारा रिकवरी रेट करीब 23.3 इस टाइम समय हो गया है जो कि एक बहुत ही प्रोग्रेसिव इंक्रीज है मैं आप लोगों की दृष्टि में लाना चाहूँगा आज देश में सत्रह ऐसे जिले हैं जहाँ पर पहले केस आए थे लेकिन पिछले अट्ठाईस दिनों से कोई नया केस रिपोर्ट नहीं हुआ है अधिक पक्ष महाराष्ट्र मिले बाधित पटेल ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முன்னூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்தி நூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி இரண்டாக உள்ளது இம்மாநிலத்தில் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூற்று இருபது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று தொன்னூற்று எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் சென்னையைச் சேர்ந்த இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மூவாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து மிசோரம் மாநிலத்தில் உள்ள ஐசாலில் உயிரிழந்த ஒருவரின் உடலை ஒப்படைப்பதற்காக சென்று திரும்பியுள்ள தகவல் அனைவரையும் நிகழச் செய்துள்ளது இக்கட்டான தருணத்தில்தான் இதயங்களில் இருக்கும் மனிதாபிமானம் இடையூறு இன்று வெளிப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மிசோரமின் தலைநகர் ஐசாலில் இருந்து சென்னைக்கு வந்திருந்த இருபத்தி எட்டு வயது நபர் அகால மரணமடைந்ததை தொடர்ந்து அவரது உடலை மீண்டும் ஐசாலுக்கு எடுத்துச் செல்ல எந்தவிதமான போக்குவரத்தும் செயல்பாட்டில் இல்லாத நிலையில் சென்னையில் உள்ள மிசோ நலவாழ்வு அமைப்பு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டது உயிரிழந்த நபரான விவியனின் உடலை ஐசாலுக்கு எடுத்துச் செல்ல இறுதியில் அவரது நண்பர் ரஃபேல் மால்சான்ஹிமா சென்னையிலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் குழுவை அழைத்து கொண்டு அதில் விவியனின் உடலை ஏற்றிக்கொண்டு ஐசாலை நோக்கி புறப்பட்டார் ஏறத்தாழ மூவாயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்த இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் ஐசாலை நோக்கி பயணித்தது இன்று அதிகாலை இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மிசோரம் மாநிலத்தில் நுழைந்தது அங்கு வழியெங்கும் காத்திருந்த நெருங்கிய உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்க விவியனின் இல்லத்திற்கு விரைந்தது ஆம்புலன்ஸ் மிசோரம் மக்கள் துணிச்சலான நடவடிக்கைகளுக்கும் தியாக செயல்களுக்கும் பெயர் பெற்றவர்கள் என்ற போதிலும் ரஃபேலின் இந்த நடவடிக்கை மிக அற்புதமானது என்றே கருதப்படுகிறது ஏனென்றால் இப்போது மூவாயிரம் கிலோமீட்டர் பயணித்து நண்பனின் உடலை மிசோரத்திற்கு கொண்டு சென்றது மட்டுமின்றி பதினான்கு நாட்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும் சிரமத்தையும் ரஃபேல் மேற்கொள்ள வேண்டும் இந்த பயணத்தில் சென்னையைச் சேர்ந்த இரண்டு வாகன ஓட்டிகள் இவருக்கு பக்கவளமாக இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் பயணித்து விவியனின் பூத உடலை மிசோரத்திற்கு கொண்டு செல்லும் மகத்தான பணியில் தங்கள் சேவையை ஆற்றியிருக்கிறார்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மேற்கத்திய நாடுகளில் வழங்கப்படுவது போல நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பத்து சதவீத அளவிலான நிவாரண நிதியை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிவசேனா வலியுறுத்தியுள்ளது கட்சியின் நாளேடான சாம்னாவில் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவருமான சரத்பவார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தை சுட்டிக்காட்டி மாநிலங்களின் நிதி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது என்று எழுதப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் ஏற்கனவே மிகப்பெரிய கடன் சுமையை தாங்கி வருவதாகவும் தற்போதுள்ள நிலையில் மாநிலங்கள் தனிப்பட்ட முறையில் உலக நிதியங்களிடம் இருந்து நேரடியாக கடன் பெறுவதை தவிர்க்கும் வகையில் மத்திய அரசே மொத்தமாக கடன் பெற்று மாநில அரசுகளுக்கு விநியோகிக்கலாம் என்றும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டி இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள்வதற்கு முன்னாள் முதலமைச்சர் சரத்பவார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியிட்ட பிரதமருக்கான கடிதத்தில் மத்திய அரசு தேசிய சிறுசேமிப்பு திட்டக் கடன் திருப்பிச் செலுத்துதலை இரண்டு ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கவும் கூடுதலாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை மகாராஷ்டிராவுக்கு வழங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார் ராமேஸ்வரம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள் வழியில் பாடம் பயில்வது புதிய அனுபவமாக உள்ளது என்றும் இதற்கு உதவி செய்த மத்திய அரசுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறுகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் இணைய வகுப்புகள் தங்களுக்கு பெரிதும் உதவுவதாக மாணவ மாணவிகள் கூறியுள்ளனர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள காலத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் மற்றும் இணையவழி மூலமாக மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்தி வருகின்றனர் மாணவர்கள் அனைவரும் அவர்களின் வீட்டில் இருந்தபடியே மடிகணினி மற்றும் கைபேசி மூலமாக பாடங்களை பயில்கின்றனர் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கைபேசி மூலமாக கேட்டு தீர்த்துக் கொள்கின்றனர் இது தங்களுக்கு மிகவும் உதவியாக உள்ளது என மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் கொரோனா நாளில் எங்களால் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கும் ஆன்லைன் ஆனால் வந்து ஏப்ரலில் இப்போவே ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன் கிளாஸஸில் சாப்டர் வைஸ் லெசன்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க ஏதாவது டவுட் இருந்தால் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டோன்னா அவங்க டவுட் க்ளியர் பண்ணுறாங்க ஜென்ரல் நாலேஜுக்காண்டி நிறையா குஷன்ஸ்லாம் ஆக்கிறாங்க அப்புறம் இந்த ஆன்லைன் கிளாஸ் ரெடி பண்ண கவர்மெண்ட்டுக்கும் டீச் டீச்சர்ஸ்க்கும் ப்ரின்ஸிபல்க்கும் தேங்க்ஸ் இந்த கொரோனா வைரஸ்னால எங்கள் ஸ்கூல் போப்பினால ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா எங்கள் படிப்பு கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஏதாச்சும் டவுட்னால் நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் கேட்போம் அது எங்கள் டீச்சர்ஸ் வந்து வீடியோஸ் மூலமாக எங்களோட டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் எங்கள் ப்ரின்ஸிபல் சாருக்கும் தேங்க்ஸ் புதுக்கோட்டையில் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பயனடைந்து வருகின்றனர் ஊரடங்கு காரணமாக பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் மூன்று மாதங்களுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இதன்படி முதல் மாதத்திற்கான தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு தாய்மார்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி அவர்களின் உஜ்வாலா திட்டத்தில் ஃப்ரீ கனெக்ஷன் சிலிண்ட்ரு வாங்கியிருக்கேன் இந்த கடையடைப்பு கொரோனா டையத்தில் எங்களுக்கு மோடி அவர்கள் எழுநூற்றி தொண்ணூறுவா மானியமாக ஃப்ரீயாக சிலிண்டருக்கு பணம் போட்டிருக்காங்க அதை எடுத்து எங்களுக்கு வந்து சிலிண்ட்ரு வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி விஜாலா கனெக்ஷனில் அடுப்பு ஃப்ரீயாக வாங்கியிருக்கேன் அவர் கொரோனா சமயத்தில் மூணு சிலிண்டருக்கு எழுநூற்றி தொண்ணூறுபா போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மோடி சிலிண்டர் அடுப்பு இலவசமாக எழுநூற்றி தொண்ணூற்றி எழுநூற்றி தொண்ணூறுபா போனால் போட்டுறாங்க மோடி சில வந்து அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது மோடிக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு உஜாலா திட்டத்திலிருந்து சிலிண்டர் இலவசமாக கிடச்சிருக்கு இதன் மூலம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கொரோனானால எழுநூற்றி தொண்ணூறுவா அக்கௌண்டில் பணம் மோடி அவருக்கு பணம் எத்தியிருக்காங்க இதனால் எங்களுக்கு பெரும் உதவி இருக்க நன்றியாக இருக்குது சாருக்கும் ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் மோடி சாருக்கு ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் பிரதமர் மோடி திட்டத்திலேருந்து இலவச அடுப்பும் சிலிண்டர் வாங்கியிருக்கிறேன் எனக்கு எழுநூற்றி தொண்ணூறுரூவா அக்கௌண்டில் பணம் போட்டு கொரோனா காலத்தில் உடனடியாக எனக்கு சிலிண்டர் கிடைக்கிது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் மாவட்டந்தோறும் நடைபெற்று வரும் அதே வேளையில் நிவாரணப் பணிகளும் உதவிகளும் ஒருபுறம் வழங்கப்பட்டு வருகின்றன இது ஒரு பார்வை நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் கே பி தங்கமணி கூறியுள்ளார் ராசிபுரத்தில் மலைவாழ் தொழிலாளர்களுக்கு அரசின் நிவாரண தொகுப்புகளை அமைச்சர்கள் தங்கமணி வே சரோஜா ஆகியோர் இன்று வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நூற்று பனிரெண்டு பேரில் எண்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி ஊத்துக்குழி பேரூராட்சி பகுதியில் வசிக்கும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை அவர் இன்று வழங்கினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவத்துறையினர் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினருக்கு நாள் ஒன்றிற்கு பத்து முட்டைகள் வீதம் இதுவரை மூன்று லட்சம் முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டத்தில் தற்போது முப்பத்தி ஒரு பேர் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு பேரில் இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் ஒட்டப்படாரத்தில் அறுநூற்று ஐம்பது பேருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பல்வேறு தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர்கள் எண்பத்தி மூன்று லட்சம் பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதேபோல் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபது தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் கொரோனா வைரஸ் சிகிச்சை மையத்திற்கு தன்னார்வலர்களால் வழங்கப்பட்ட உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மருத்துவமனை நிர்வாகத்திடம் இன்று ஒப்படைத்தார் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் பரிசோதனை மையம் மற்றும் சிகிச்சை மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு திருவாரூர் நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உலக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா பரவல் அடுத்த ஆண்டிற்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் ஒத்திவைக்கப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படும் என ஒலிம்பிக் போட்டிகள் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் யோசிடோ மோரி கூறியுள்ளார் டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு நடைபெற இருந்த போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டதாக கூறினார் கொரோனா கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் போட்டிகள் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெறுவதாக இருந்த ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா பரவல் காரணமாக அடுத்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் நூற்று இருபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதில் நூற்று மூன்று பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் மேலும் நூற்று இருபத்தி பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இதுவரை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு பேர் கொரோனா சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இன்று ஒரே நாளில் எண்பது ஆண்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு பெண்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மொத்தம் முப்பதாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் வீட்டு கண்காணிப்பிலும் நாற்பத்தி ஏழு பேர் அரசு கண்காணிப்பிலும் வைக்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்றால் தீவிர கண்காணிப்பில் இதுவரை தொள்ளாயிரத்தி இரண்டு பேர் வைக்கப்பட்டுள்ளனர் சென்னையை பொறுத்தவரை இன்று ஒரே நாளில் நூற்று மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதையும் சேர்த்து சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று எழுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று மேலும் பனிரெண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கோவையில் நூற்று நாற்பத்தி ஒரு பேரும் திருப்பூரில் நூற்று பனிரெண்டு பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சியில் மூன்று பேரும் காஞ்சிபுரத்தில் ஒருவரும் நாமக்கல்லில் இரண்டு பேரும் என்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொற்று அபாயம் குறித்து மக்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் கூடுதல் கவனத்துடன் ஊரடங்கை பின்பற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள இந்தியாவிலேயே ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் தயாரிக்கப்படும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல் தொற்று பரவலால் சீனா மீது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தல் கோயம்பேடு காய்கறி சந்தையில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு மலர் மற்றும் கனி அங்காடிகள் மாதவரத்திற்கு மாற்றம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் வழங்கப்பட்டு வரும் எந்த சலுகையையும் நிறுத்தும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை பரவல் அடுத்த ஆண்டிற்குள் கட்டுப்படுத்தப்படவில்லை எனில் ஒத்திவைக்கப்பட்ட டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்படும் போட்டிகள் ஏற்பாட்டு குழு தலைவர் யோசிடோ வணக்கம்